வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவனின் தந்தை மாரடைப்பால் இறந்ததை அறிந்த வைகோ கேரள கவர்னரை தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கட்சி தொடங்கி 25 ஆண்டை முன்னிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நம்முடைய மாணவர்கள் தமிழக மாணவ மாணவிகள் சர்வதேச அகதிகளைப் போல ராஜஸ்தானிலும் கேரளத்திலும் தங்குகிற இடங்கள் கிடைக்காமல் சாப்பிட உணவு கிடைக்காமல் நேற்று திண்டாடி இருக்கிற அவலத்தை கேரளத்தில் இருக்கிற நண்பர்கள் சொல்லியிருந்தார். மிக மிக மனவேதனைப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் சொந்த மாநிலத்தில் பரீட்சை எழுத முடியாமல் அகதிகளைப் போல ஈழ அகதிகளைப் போல தமிழக மாணவ மாணவிகள் ஆக்கப்பட்டு விட்டார்களே, இந்த அக்கிரமத்துக்கு மத்திய அரசுக்கு மன்னிப்பு கிடையாது. தமிழக உரிமையை காக்க தவறிய தமிழக அரசுக்கும் மன்னிப்பு கிடையாது. இன்றைக்கு என்ன சோகமான செய்தி தெரியுமா? திருத்திரப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ராயநல்லூர் என்கிற ஊரைச் சேர்ந்த மாணவன், பேர் அநேகமாக ரமேசன் நினைக்கிறேன், அவர் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறான். நேற்றெல்லாம் இரவு ஏற்பட்ட மனவேதனையில் அங்கே இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்த அவருடைய தந்தையார் சிறிது நேரத்துக்கு முன்னால் மாரடைப்பால் இறந்து போனான். பையனுக்கு தெரியாது, அவன் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான். நான் உடனடியாக கவர்னர் கேரள கவர்னர் சதாசிவத்துக்கு அலைபேசியில் சொல்லி அவர் உடனே அந்த கலெக்டருக்கு எர்ணாகுளம் கலெக்டருக்கு சொல்லி இப்போ பாடி அனுப்ப ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கொடுமையிலும் கொடுமை. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அவலம் எந்த காலத்தில், வெள்ளக்காரங்காலத்தில் கூட நடக்கலையே இந்த அக்கிரமம். நம்ம பிள்ளைய போய் வெளிமாகாணத்தில் வந்து அகதிகள் மாதிரி அலைகிறதா? இது வந்து சகிக்க முடியாது. வேறொரு மாகாணத்திலாம் நடத்த விடுவானா? இப்படி நடக்க விடுவாங்களா? தமிழ்நாட்டுன்னு அவ்வளவு கிழுக்கறையா போச்சு மத்திய சர்க்காருக்கு. இங்குள்ள சர்க்காருக்கு சுயமரியாதையும் கிடையாது, ரோசமும் கிடையாது. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். www.media7webtv.in